இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் என்னோடய சூப்பர் ஹீரோ அப்படின்னாலே சைதாமா அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ஒன் பஞ்ச் மேனை பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுதுங்க சோனி பிக்சர்ஸ் இதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இந்த மூவி டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெனம் ஜுமாஞ்சி இந்த மூவிஸோட ரைட்டர்ஸ் ஸ்காட் ரோசன்பர்க் மற்றும் ஜெஃப் பிங்கர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு ரைட்டராக வர போகிறாங்க கம்மிட் ஆகியிருக்காங்க இந்த ஒன் பன்ச் மேனை பேஸ் பண்ணி வரப்போகிற இந்த லைவ் ஆக்ஷன் மூவி இதோட முடியாதுங்க இதை கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய மூவிஸை இவங்க அடாப்ட் பண்ண போறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஷார்ட்லி இந்த ஒன் பன்ச் மேன் அப்படின்ற கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி பார்க்க போகிறோம் சோனியோட ப்ரொடக்ஷனில் அப்டேட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இதுதான் ஹாட் நியூஸ் வெனமோட செகண்ட் பார்ட் மூவி ஆக்சுவலாக இந்த வெனமோட செகண்ட் பார்ட் மூவிக்கு அஃபிஷியல் லோகோ மற்றும் டைட்டலை ரிவீல் பண்ணிட்டாங்க வெனம் லெட் தேர் பி கார்னேஜ் அப்படின்னு இந்த மூவிக்கு டைட்டில் வச்சுருக்காங்க அஃபிஷியலான லோகோவையும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூடவே இந்த மூவிக்கான ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சோனி பிக்சர்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸான வெனமோட ஃபஸ்ட் பார்ட் மூவி நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதனால தான் ரொம்ப வேகமாக சோனி பிக்சர்ஸ் இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த மூவியை சைலண்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெனமோட ஃபஸ்ட் பார்ட் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்காக தான் இந்த மூவியும் அதேமாரி ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்ற மாரி அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த வெனமோட செகண்ட் பார்ட் மூவி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆக போது அடுத்த வாரம் வருது சண்டே வருது மண்டே வருது அப்படின்னு நிறைய ஃபேக் நியூஸ் வந்துகிட்டு இருந்தது அது எல்லாமே ஃபேக்கு தான் இதை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா அது ஃபேக் நியூஸ்ன்னு அஃபிஷியலாக சொன்னதால தான் வெனமோட செகண்ட் பார்ட் மூவிக்கான ட்ரெய்லர் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம் எப்படியோ இந்த வருஷத்தோட எண்லேயோ இல்லை அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங்லேயோ தான் இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்டேட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸோட ஃபஸ்ட் லைவ் ஆக்ஷன் டிவி ஷோ அப்படின்னு சொல்லப்படுற தி மேண்டலோரியன் சீசன் டூக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுல இதை ஸ்டீம் பண்ணப் போறாங்க இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா இந்த மேண்டலோரியனோட சீசன் த்ரீக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஒன் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் த்ரீக்கான ஸ்கிரிப்ட நம்ம ஜான் ஃபேவரா தான் எழுதுறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மற்ற ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லா எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் டூக்கும் சீசன் த்ரீக்கும் ஏதோ ஒரு பெரிய லிங்க் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரொம்ப வேகமாக இந்த சீசன் த்ரீக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஷார்ட்லி சீசன் டூவையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில மாசங்கள்லயே சீசன் த்ரீயும் நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்டேட் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் எனோலா ஹோம்ஸ் மூவி ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூவியோட ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்க ஸோ இந்த எனோலா ஹோம்ஸ் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மூவி பார்த்தீங்கன்னா அப்டேட் நான் கொடுத்துருந்தேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம மைலி பாபி ப்ரௌன் பார்த்தீங்கன்னா எனோலா ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டர்லையும் நம்ம ஹென்ரி கேவில் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டர்லேயும் இந்த மூவில நடிக்கிறாங்க இந்த மூவி ஒரு பிஜி தேர்ட்டின் மூவி தான் எனோலா ஹோம்ஸோட அந்த புக் சீரீஸை பேஸ் பண்ணி வரப்போற ஒரு ஸ்டோரி தான் ஒரு நல்ல ஸ்டோரி கண்டிப்பா இந்த வருஷத்துல சூப்பரான மூவி அப்படின்ற பேர் எடுக்கும் இந்த மூவி ரெண்டாயிரத்தி இருபதுல நெட்ஃபிலிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பட் இன்னும் ரிலீஸ் டேட்டை சொல்லலை ஷார்ட்லி நெட்ஃபிலிக்ஸ் அதையும் சொல்லிடுவாங்க அப்டேட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹங்கர் கேம்ஸோட ஒரு ப்ரீகோல் மூவி டெவலப்மெண்ட்ல இருக்கு இதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம லயன்ஸ் கேம் இது வரைக்கும் வந்த நாலு பார்ட்டியும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நாலு பார்ட்டியுமே தமிழ்ல டப் பண்ணிட்டாங்க நானும் டெலகிராம்ல அப்லோட் பண்ண எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த மூவி அதாவது ஃபிஃப்த் பார்ட் மூவி ஒரு ப்ரீக்வல் தான் நம்ம சுசேன் கொலின்ஸோட தி பேலட் ஆஃப் சாங் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியோட ஸ்டோரியை எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஆக்சுவலாக இந்த புக்கே இன்னும் ரிலீஸ் ஆகலை இந்த புக் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ரிலீஸ் ஆக போது இந்த புக் ரிலீஸ் ஆன உடனே இந்த மூவிக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இந்த மூவியோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறதா நம்ம லைன்ஸ்கேட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த மூவிக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் தெரியுமா டாய் ஸ்டோரி த்ரீ மூவி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட ரைட்டர் மைக்கேல தான் இந்த மூவிக்கு கமிட் பண்ணியிருக்காங்க ஸோ மே பத்தொம்போதாம் தேதி இந்த புக்கு ரிலீஸ் ஆக போது புக்கு ரிலீஸ் ஆன உடனே இந்த மூவிக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஷூட்டிங்கையும் நடத்துகிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த ஹங்கர் கேம்ஸோட அடுத்த பார்ட் மூவி வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இது கண்டிப்பாக குட் நியூஸாக இருக்கும் நம்புறேன் ஸோ இதான் காய்ஸ் இனிய டாப் ஃபைவ் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ காய்ஸ் ஹாவ குட் டே ஹாலிவுட் மூவிஸை தமிழில் பார்க்கணுமா டிசி மார்வல் காமிக்ஸ் படிக்கணுமா அமெரிக்கன் டிவி ஷோஸை பார்க்கணுமா நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் டெலகிராம் மெசஞ்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்